தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவன் எல்லா வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவன். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிலம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவருடைய பாதுகாப்பில் வாழும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்று இந்த காலை பொழுதில் நாம் நம்புவோம். ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நீரே எனக்கு அரண், என்னை சுற்றி கற்பாறையாகவும் கோட்டையாகவும் இருந்தருளும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் வேடரின் கண்ணி நின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் நம்மை தப்புவிப்பார். இன்றைய நாளில் நமக்கு எந்த தீங்கு வந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். அவர் தன் கோழி தன் குஞ்சை அரவணைப்பது போல, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்மை பார்த்து சொல்லுகின்றார், மகளே மகனே அஞ்சாதே, நான் இன்றைய நாள் முழுவதும் உன்னோடு இருப்பேன். நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ கலங்காதே, திகையாதே, உன்னை என் கைகள் தாங்கிக் கொள்ளும். உன்னை என் உள்ளங்கையில் வைத்து நான் பாதுகாப்பேன். உன் பேரை நான் என் உள்ளங்கையில் பொறித்துள்ளேன். ஆகவே எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த திகிலும் உன்னை தாக்காது. எதற்கும் நீ அஞ்ச மாட்டாய். நீ என் மகன், நீ என் மகள் என்று ஆண்டவர் அன்போடு இன்றைய நாளில் நம்மை பார்த்து கூப்பிட்டு சொல்கின்றார். நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் இயேசு வழங்குகின்றார். எதிர்நோக்கி இருக்கின்றோமோ, அந்த எதிர்நோக்கு நமக்கு தேவையெனில் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு கொடுப்பார். நம் உள்ளத்தில் எது வேண்டும் என்று நாம் ஏக்கத்தோடு இருக்கின்றோமோ, அந்த ஏக்கத்தின் கவலைகளை ஆண்டவர் இன்றைய நாளில் போக்க வல்லவராக இருக்கின்றார். அவரோடு நாம் இருப்போம். குறிப்பாக இந்த தவக்காலம் நமக்காக கொடுத்திருப்பின் இருப்பது அவரோடு நாம் இருப்பதற்காகவே. அவரோடு ஒன்றித்திருக்க, அவரை எந்நேரமும் நாம் நினைத்து பார்க்க, எத்தனையோ நினைவுகளில் நம் உள்ளத்தையும் உடலையும் சுற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தவ காலத்தில் அவரையே நாம் சுற்றி கொண்டிருப்போம், அவரையே நோக்கி கொண்டிருப்போம். அவரை நோக்குகிறவர்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டார்கள் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கின்றார். அவருடைய இந்த வாக்கு உண்மையானது என்று நம்புவோம். உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இதுதான் அவர் கூறும் இன்றைய உறுதியான வாக்குறுதி, நமக்கு கொடுக்கும் உண்மையான வாக்குறுதி. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு அவர் வருகின்றார். தூதர்களை நம்மோடு அனுப்புவேன் என்று இன்றைய நாளில் ஆண்டவர் வாக்குறுதி தருகின்றார். ஆகவே நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் நாம் கலங்க வேண்டாம். கலங்காதே, திகையாதே என்று நம்மை நோக்கி ஆண்டவர் அதிகாலை பொழுதில் சொல்கின்றார். நாம் இந்த வாக்கை நம்புவோம். ஆண்டவருடைய வாக்குறுதியை நாம் நம்ப நம்ப நமக்கு ஏராளமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது. இன்னும் எத்தனையோ நன்மைத்தனங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலுமாக கொடுக்க இருப்பதை நாம் எதிர்நோக்குடன் இருப்போம். நாம் செய்ய வேண்டியது எல்லாம், அவர் என்னோடு வருகின்றார், எனக்கு முன் செல்கின்றார். நான் இன்று யார் யாரை சந்திக்க வேண்டுமோ, எந்தெந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு முன்னால் சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கின்றார். வானத்தூதர்களை எனக்கு பின்னால் அனுப்புகின்றார் என்று நாம் நம்புவோம். நம்முடைய நம்பிக்கையானது ஒருபோதும் வீண் போகாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் இதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இன்றைய நாள் முழுவதும் அவரையே நோக்கிய வண்ணமாக இருப்போம்.
அவரை நோக்குபவர்கள் வெட்கத்தால் தலை குனியவில்லை. அதுதான் உண்மை. அவர் நம்மை அன்பு கூர்ந்ததால் நாம் அவரோடு இருப்போம். அவர் எனது பெயரை அறிந்துள்ளார் என்பதை நாம் நம்புவோம். இந்த நம்புவதற்காக நாம் எப்பொழுதும் அவரை நோக்கிய வண்ணமாக இருப்போம். அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நம்பிக்கையோடு நாம் இருப்போம். அவருடைய வாக்குறுதி மாறாத வாக்குறுதி என்பதை நாம் விசுவாசித்துக் கொள்வோம். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்பித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்று சொல்கின்றார். அவருடைய சொல் வாக்கு தவறாது. ஆகவே இன்றைய நாளில் நாம் அவரை விசுவாசிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரோ அதை மட்டுமே நாங்கள் சொல்லவும் செய்யவும் ஏன் பார்க்கவுமே எங்களுக்கு வரம் கொடுத்துடலாம். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் எதற்காக செல்லுகின்றோம், எதற்காக போகின்றோம் என்பதே நீர் எங்களுக்கு காட்டும். ஆண்டவரே, உமது அருளும் ஆசீரும் எங்களோடு இருக்கட்டும் என்பதை நாங்கள் நம்பி நீர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக நாங்கள் உண்மையே விசுவாசிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயொன்றமிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.